வணக்கம், நான் டாக்டர் கே பரணிதரன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டயபெட்டிஸ் இது வந்து சர்க்கரை நோய்ன்றது ரெண்டு விதமான இருக்குது. ஒன்று வந்து டைப் 1 டயபெட்டிஸ்னு சொல்லுவோம், அனதர் திங் வந்து டைப் 2 டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அதிகமாக பார்க்குற டயபெட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா 80% வந்து இந்த டைப் 2 டயபெட்டிஸ். இது ஜென்ரலாக வந்து முதியவர்களுக்கு தான் வரும், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30-35 வயதுக்கு மேலே 40, ஏன்னா முன்னாடிலாம் 40 வயதுக்கு மேலே இருந்தது, இப்போ நம்ம சீக்கிரமாகவே பார்க்குறோம் இந்த டைப் 2 டயபெட்டிஸ். இப்போ டைப் 1 டயபெட்டிஸ் பற்றி சொல்லணும்னா, இந்த டைப் 1 டயபெட்டிஸ் வந்து முக்கியமாக வந்து குழந்தைகளுக்கு வரக்கூடியது, அதாவது பரம்பரத்தன்மை இருக்கணும்னு கிடையாது. ஏன் குழந்தைகளை அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி டெவலப் ஆகும்போது, ஸோ நம்ம சாதாரணமாக ஒரு குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வருதுன்னா அது வந்து ஃபீவர் வர்றதுக்கு காரணம் பாக்டீரியா, வைரஸ், பங்கை, இதெல்லாம் ஆன்டிஜென் அட்ரஸ் சொல்லுவோம். இப்போ இந்த ஆன்டிஜனை கில் பண்ணுறதுக்கு நம்ம பாடியில் வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் பார்த்திங்கன்னா அந்த பாக்டீரியாவோ வைரஸோ பங்கஸோ அதை அழித்து நம்ம உடம்பு குழந்தைகளுக்கு வந்து இம்யூனிட்டி டெவலப் பண்ணி அதுதான் வந்து நார்மலான வளர்ச்சி. இப்போ இந்த குழந்தைகள் வளர்ச்சிடும் போது இந்த மாதிரி ஃபீவர் வரும்போது நம்ம உடம்புல இருக்கிற ஆன்டிபாடிஸ் அந்த ஃபீவர் அழிக்கக்கூடிய பாக்டீரியாவை சாவடிக்காமல் நம்ம உடம்புல இருக்கிற பேன்க்ரியாஸ்ன்ற உறுப்பு இருக்குது, அதுதான் வந்து இன்சுலின் செக்ரேஷன்ஸ் பண்ணுது. இன்சுலின் செக்ரேஷ் பண்ணுற செல் பேர் பீட்டா செல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பீட்டா செல்ஸை வந்து பாக்டீரியான்னு நினச்சி அதை கம்ப்ளீட்டாக அழிக்கிறதுனால இன்சுலினே உற்பத்தி ஆகவும் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த குழந்தைங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதிரி வர டயபெட்டிஸை தான் வந்து டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு ரொம்ப ஒரு முக்கிய சுகமான விஷயம் என்னென்னா, இந்த கணையத்துக்கு இன்சுலின் வந்து எல்லாமே அழிஞ்சிடுது. ஸோ அப்போ வந்து அவங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக இந்த இன்சுலின் இருந்தால் தான் அவங்களால உயிர் வாழவே முடியும். இது வந்து அவங்க மேலே எந்த தப்புமே கிடையாது, அவங்களுக்கு எந்த பரம்பரைத்தன்மையும் கிடையாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களுடைய ஓன் பாடி செல்ஸ் அவங்களை எதிர்த்து வேலை செய்கிறதுனால வரக்கூடிய இந்த டயபெட்டிஸ் தான் டைப் 1 டயபெட்டிஸ் என்று சொல்லுவோம். இந்த டைப் 1 டயபெட்டிஸ் குழந்தைக்கு வந்தனாலே முதல்ல வந்து அவங்கள சுற்றி இருக்கிற அனைவருமே அஃபெக்ட் ஆகிறாங்க. எக்ஸாம்பிள், மெயினாக பேரண்ட்ஸ். இந்த குழந்தைகளுக்கு வந்து வளர்ச்சி இடும்போது அவங்களுக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாது, ஆனால் பேரண்ட்ஸ்க்கு வந்து அது ரொம்ப பெரிய பர்டனாக தெரியும். ஏன்னா அவங்க தான் அதை அக்செப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஒரு வியாதி வந்துச்சுன்னா அது அக்செப்டன்ஸ்னு சொல்லுவோம். இப்போ வந்து அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸுக்குள்ளார அந்த அக்செப்டன்ஸ் வந்துடும், ஆனால் அந்த பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது அக்செப்டன்ஸ் வரதுக்கு மோர் தென் 1 இயர் கீழே வரும். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணக்கூடாது. ஈவன் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அதுக்கு சொல்யூஷன்ஸ் தான் பார்க்கணுமே தவிர அந்த ப்ராப்ளத்தோடு நம்ம போகக்கூடாது. ஸோ நம்மளால் என்ன அந்த குழந்தைக்கு நல்லா பண்ண முடியும், ஸோ இது வந்து லைஃப்பே அவங்களுக்கு முடிஞ்சது கிடையாது. தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவங்க வந்து டைப் 1 டயபெட்டிஸ் வந்தால் கூட அவங்களால அவங்களோட வாழ்க்கையை இன்னும் நல்லா அமைச்சிக்க முடியும், சுகர்னால் வரக்கூடிய எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வராமலும் தடுக்க முடியும். வி ஆர் லிவிங் இன் நேராக வேர் வி ஹேவ் அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து அவங்க விழிப்புணர்ச்சியாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல மருத்துவரை அறிஞ்சு அவங்க போகணும். பேரண்ட்ஸோட முக்கியமான ரோல் என்னென்னா, ஃபஸ்ட்டு அவங்க இன்சுலின் போகிறதுக்கு பயப்படுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா அவங்களுடைய நைபர்ஸ் தான். அவங்க வந்து கைட் பண்ணுறாங்க, இதுமாரி இந்த மருந்து சாப்பிடு, அந்த மருந்து சாப்பிடு, இதை லேக்கே சாப்பிடு, இதை குடித்தா சரியாயிடும், அதை குடிச்சதுன்னா. அப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ராங்கான டைரெக்ஷனில் போய் அந்த குழந்தைக்கு ஆபத்தான விளைவில் கொண்டு போகிறாங்க. இது மாதிரி நாங்கள் நிறையா பார்க்குறோம். ஸோ அந்த தப்பை மட்டும் பேரண்ட்ஸ் நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ அவங்க சயின்டிஃபிக்கான உலகத்தில் இருக்கிறோம், அறிவியல் பூர்வமான இன்ஃபர்மேட்டிவ் எரால் இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு நல்ல வாய்ப்பு, நல்ல மருந்துவர்கள் எல்லாமே நீங்கள் இருக்காங்க, அவங்கள நீங்கள் அணுகினா உங்களுக்கு கரெக்டான டைரெக்ஷன்ஸ் கொடுத்து அந்த குழந்தையோட ஃப்யூச்சரை இன்னும் நல்லா கொண்டு போகலாம். நம்ம இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கிற குழந்தைகள் எல்லாமே ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த சொல்யூஷன்ஸை வந்து அவங்களே இன்றைக்கி தீர்மானிக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. ஸோ அந்த அவேர்னஸ் நிறைய வந்துடுச்சு. ஸோ இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து டைப் 1 டயபெட்டிஸ் வந்தனா அவங்களுக்கு மெயின் திங் வந்து ஸ்கூல்லையும் பேரண்ட்ஸும் வந்து நல்ல எஜுகேஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து நம்ம தான் வந்து எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லணும், ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியாது. ஸோ உணவுலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி அந்த பேலன்ஸ்டு நியூட்ரிஷியஸ் டயட் எடுத்துக்கணும். குழந்தைன்னு பார்த்தாங்கன்னா ஸ்வீட் தான் சாப்பிடணும், ஸ்வீட்டை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, ஸோ டயட்டுன்னு பொறுத்த வரைக்கும் டயபெட்டிக் டயட்னு ஒன்றும் கிடையாது. தெர் இஸ் நோ மேஜிக் டயட். ஸோ ஒன்றே ஆரோக்கியமான உணவு தான். ஸோ அந்த ஆரோக்கியமான உணவு நம்ம எடுத்துக்கிட்டால் எந்த உணவு எடுத்தாலும் 3 விஷயமாக தான் இருக்குது. ஒன்று கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ். இந்த கார்போஹைட்ரேட்டை வந்து அதிகமாக கொடுக்க வேணாம், ப்ரோட்டீன்ஸும் ஃபேட்ஸும் கொடுங்க, அது பாடியை பில்ட் பண்ணும், எனர்ஜியும் கொடுக்கும், நல்லாவே இருக்கலாம். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம யோசிக்கிறது வந்து குழந்தைனா ஸ்வீட்டு சாப்பிட முடியல, சாக்லேட் சாப்பிட முடியல, ஐஸ்கிரீம் சாப்பிட முடியல, அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அதை விட இன்னும் நல்ல ஹெல்த்தி டயட் இருக்குது. நம்ம ஆரம்பத்துலேயே வந்து அந்த ஹெல்த்தி டயட்டை நம்ம கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக குழந்தைய சொல்ல போனால் நம்ம டயட்டில் வந்து ரெயின்போஸை கொண்டு போகணும். ஸோ வானவில் பார்த்துருக்கீங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுமாதிரி அவங்க டயட்டில் வந்து பிளேட்ஸே வந்து கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து எனர்ஜி நல்லா கிடைக்கும். இந்த கார்போஹைட்ரேட் லெவல் கம்மியாக கொடுக்கறதுனால சுகர்ஸும் வந்து அதிகமாக கூட போகாமல் அவங்களுக்கு கொடுக்குற இன்சுலின் கூட நம்ம கம்மியாக கொடுக்கலாம். இப்போ டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கும்போது நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும், ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அவங்க கேம்ஸ் எல்லாமே இருக்க முடியாது. ஸோ அவங்க வந்து கேம்ஸ் பண்ணால் தான் அவங்களோட ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு சின்ன அவேர்னஸ் நம்ம கொடுக்கணும். இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு கேம் பீரியட் இருக்குது, அவங்க இன்னும் ஆக்டிவாக இருக்காங்கன்னா
ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுக்குற அந்த ரெகுலர் மெடிக்கேஷன்ஸ்லேயே சிறிதளவு குறைச்சி கொடுக்க வேண்டியது இருக்கும். அது டெக்னிக்கை நான் அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே நல்லா இது பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து செல்ஃப் மானிட்டரிங் பிளட் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து இப்போ ஒரு கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி அவங்க கையிலே வந்து குளுக்கோமீட்டர் இப்போ இருக்குது, அது சுகர் செக் பண்ணி ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எனர்ஜியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த டைமில் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் நல்லதாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நிறையா இருக்குது. ஸோ அதேமாரி பண்ணிவிட்டு அவங்க ஆக்டிவாக இருக்கலாம். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவாக இல்லாமல் இருந்தாங்கன்னா அதுவே அவங்க சுகர் லெவல் கூட போகணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்க சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். இப்போ என்னுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைப் 1 டயபெட்டிஸ் நான் ட்ரீட் பண்ணும்போது ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாமல் தான் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்தவுமே அவங்க பேரண்ட்ஸ் தான் ரொம்ப பாடுங்க. அப்போ அதுக்கப்புறம் ஒன்ஸ் அவங்களை எஜுகேட் பண்ணி அவங்களோட லைஃப்பை நம்ம மாற்றி அவங்க நல்லா கண்ட்ரோல் கொண்டு வந்த பிறகு டே டு டே அவங்களுடைய லைஃப்பில் அந்த கண்ட்ரோல் வரும்போதே அவங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட வெயிட் கெயின் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கே வந்து அவங்க மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்போது அவங்க தே கேன் ஜஸ்ட் ஃபேஸ் எனி சேலஞ்சஸ் இந்த லைஃப். தே ஆர் டூயிங் மோர் தென் நார்மல் பர்சன் ஆல்சோ. ஸோ ஒரு விஷயம் சொல்லலாம், டயபெட்டிஸ் மேக் த மோர் டிசிப்ளின். ஈவன் இந்த டைப் 2 டயபெட்டிஸ் நான் சொல்லுவது வந்து அது பிற்காலத்தில் வரும்போது அதுக்கப்புறம் தான் அவங்களோட உணவு பழக்கங்களை மாற்றி அவங்க டிசிப்ளின்டாக ஆகும். இதே சின்ன வயசில் வந்து டைப் 1 டயபெட்டிஸ் வரும்போது அந்த குழந்தைகளை நான் தினந்தோறும் பார்க்கும்போது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து அவங்க ரொம்ப டிசிப்ளின்டாகி மற்ற சில்ட்ரன்ஸோடு இவங்க இன்னும் நல்லா ஆக்டிவாக இருக்கிறத நான் பார்க்குறேன் நான். ஸோ இந்த சில்ட்ரன்ஸ் டே விஷ் யூ ஆல் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. ஸோ உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு நீங்கள் கவலையப்படாதீங்க. டயபெட்டிஸ் இருந்தாலும் யூ காட் எ ஸ்வீட் லைஃப் அண்ட் மோர் எனர்ஜெட்டிக் லைஃப், ஹெல்த்தி லைஃப் ஆல்சோ. என்ஜாய் யுவர் லைஃப். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே ஒன்ஸ் அகெய்ன்.